ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பணியிட மாற்றம் செய்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு விடுத்துள்ள அறிவிப்பில், டான்ஜிட்கோ லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக பிராஜ் கிஷோர் ரவி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊனமாஞ்சேரி போலீஸ் அகாடமியின் ஏடிஜிபி மற்றும் இயக்குநராக டேவிட்சன் ஆசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னை காவல் தொழில்நுட்ப சேவை பிரிவு ஏடிஜிபியாக அமரேஷ் புஜாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை செயலாக்க பிரிவு கூடுதல் டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் தமிழக காவல் தலைமையக ஐஜியாக ஜோஷி நிர்மலம், சென்னை அமலாக்கப் பிரிவு ஐஜியாக செந்தாமரை கண்ணனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் சென்னை சைபர் கிரைம் பிரிவு காவல் கண்காணிப்பாளராக சுதாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.